வணக்கம். இன்று 2018 நவம்பர் 13 மிஸ்டர் சி நியூஸ் வழங்கும் ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள். கஜா புயல் எச்சரிக்கை. மீனவர்கள் மூன்றாவது நாளாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. கஜா புயல் எச்சரிக்கை அடுத்து பாம்பன் துறைமுகத்தில் இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. புயல் காரணமாக மூன்றாம் நாளாக விசைப்படகு நாட்டுப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. இதனால் படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. ராமநாதபுரம் மாவட்டம் உத்திரகோசமங்கை அருகே உள்ளது ஆலங்குளம். இந்த ஊரை சேர்ந்த விவசாயி வீரபாண்டியின் மகள் மாலதி சென்னை கல்லூரியில் பிஏ படித்துவிட்டு வேலை தேடி வந்த நிலையில் ஜூன் மாதம் 29 தேதி திருவிழாவிற்கு வந்தவர் மாயமானார். இதையடுத்து ஜூலை 13 தேதி இவர் கண்மாய் அருகே அழுகிய நிலையில் எலும்புக்கூடாக மீட்கப்பட்டார். போலீசாரின் தீவிர விசாரணையில் மாலதிக்கும் எல் கருங்குளம் பகுதியைச் சேர்ந்த ரவி என்பவரது மகன் சிவகுமாருக்கும் பழக்கம் இருந்தது தெரியவந்தது. இதைப்பற்றி விசாரித்த போலீசார் சிவகுமாரை மும்பை ரயில் நிலையத்தில் சந்தேகத்தின் அடிப்படையில் பிடித்து வைத்து தகவலின் அடிப்படையில் ராமநாதபுரம் மாவட்ட போலீசார் அங்கு விரைந்தனர். மாலதியின் உடல் உறுப்புகள் டிஎன்ஏ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதால் அதன் உறுதி முடிவு வராதவரை அவர் கொலை செய்யப்பட்டாரா என்பது தெரியாத நிலை இருந்தும் சிவகுமார் தனக்கு எதுவும் தெரியாது என்று கூறியதாலும் அந்த சம்பவத்தில் அவரை கைது செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது. அதன் பிறகு போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில் சிவகுமார் அளித்த தகவலின் அடிப்படையிலும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று புதைந்து வைத்திருந்த மாலதியின் உடைமைகளோடு தோடு, மண்ணெண்ணெய் கேன் முதலியவற்றை பறிமுதல் செய்தனர். இதைத் தொடர்ந்து தீவிர விசாரணையின் முடிவில் பரமக்குடி கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டார். சிவகுமாரை வருகின்ற 23 தேதி வரை சிறை காவலில் வைக்க நீதிபதி உத்தரவை பிறப்பித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் கடந்த மாதம் 30 தேதி தேவர் குரு பூஜை விழா நடைபெற்றது. இந்த விழாவின் போது அங்கு வைக்கப்பட்டிருந்த பிளக்ஸ் போர்டுகளை சேதப்படுத்தியதாக அமமுக நிர்வாகிகள், முக்குளத்தோர் புலிப்படை நிர்வாகிகள் உள்ளிட்டவர் மீது வழக்கு பதிவு செய்து பலர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் சிறையில் உள்ளவர்களை நேற்று கருணாஸ் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். இதன் பின்னர் அவர் நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் இந்த உத்தரவினை முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உள்ளிட்டோர் பின்பற்றவில்லை என்றும் கோர்ட் உத்தரவினை மீற வைத்து பிளக்ஸ் போர்டுகளை சேதப்படுத்தியதாக வழக்கு பதிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். அப்படியென்றால் கோர்ட் உத்தரவினை மீறி பிளக்ஸ் வைத்த அவர்கள் மீது போலீசார் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியுள்ளார். வங்கக்கடலில் அந்தமான் அருகே கஜா புயல் உருவாகியுள்ளது. இதையடுத்து கடற்கரை மாவட்டங்களுக்கு கூடுதல் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது. ராமேஸ்வரம் பாம்பன் துறைமுக அலுவலகத்தில் இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. தனுஷ்கோடியில் வழக்கத்தை விட கடல் சீற்றத்துடன் காணப்பட்டாலும் பாம்பன் பகுதியில் வழக்கத்துக்கு மாறாக திடீரென கடல் அமைதியாக குளம் போன்று காட்சியளிக்கிறது. இது மீனவர்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனால் அந்த பகுதி வெறிச்சோடி காணப்படுகிறது. இத்துடன் ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள www.mrchnews.com என்ற எங்களது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம். இன்று 2018 நவம்பர் 13 மிஸ்டர் சி நியூஸ் வழங்கும் செய்திகள். நேஷனல் ஹெரால்ட் வழக்கில் ராகுலும் சோனியாவும் ஜாமீனில் இருந்து வரும் நிலையில் அவர்கள் எப்படி எனக்கு நேர்மை சான்றிதழ் கொடுக்க முடியும் என்று பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார். கஜா புயல் காரணமாக காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்பதால் கோழி பண்ணைகளில் தீவனம் நனையாமல் இருக்க படுதாவை பக்கவாட்டில் கட்டி தொங்கவிட வேண்டும் என்று ஆராய்ச்சி நிலையம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நடைபெற்ற சிறப்பாசிரியர் தேர்வில் முறைகேடு நடந்துள்ளதாகவும் இதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் ஆசிரியர் தேர்வு வாரியத்தை எதிர்த்து மறியல் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் தமிழ்நாடு உடற்கல்வி சங்கம் அறிவித்துள்ளது. அதிமுகவின் அதிகாரப்பூர்வ தொலைக்காட்சியான நியூஸ் ஜே தொலைக்காட்சியின் ஒளிபரப்பை முதல்வர், துணை முதல்வர் இணைந்து நாளை தொடக்கி வைக்கின்றனர். டிசம்பர் மாதத்தில் எண்ணெய் விநியோகம் குறைக்கப்படும் என்று சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. சிறுமி ராஜலட்சுமி படுகொலை செய்யப்பட்டது தொடர்பாக முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து விசிக தலைவர் திருமாவளவன் மனு அளித்துள்ளார். திருச்சியில் ராணுவத்திற்கு ஆட்சேர்ப்பு முகாம் தொடங்கியது. 59 பணியிடங்களுக்கு கடும் போட்டி நிலவுகிறது. முதல் நாளில் 7000 இளைஞர்கள் குவிந்தனர். தேசியவாத அலை என்ற பெயரில் இந்தியாவில் வரதுசாரி கொள்ளையர்களால் போலி செய்திகள் விரைவாக பரவுவதாக பிபிசி நிறுவனம் நடத்திய ஆய்வு மூலம் தெரியவந்துள்ளது. தெலுங்கானா மாநிலத்தில் வரும் டிசம்பர் 7 தேதி சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கி வரும் 19 தேதி வரை நடைபெறுகிறது. சர்தார் சிலையை பார்வையிட கடந்த நவம்பர் 11 வரையிலான 11 நாட்களில் 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வந்துள்ளதாக சரோவர் நர்மதா நிகாம் நிறுவன கண்காணிப்பு பொறியாளர் கனுங்கா கூறியுள்ளார். 61வது குடியரசு தின மாநில அளவிலான பள்ளி தடகள போட்டி நெய்வேலியில் உள்ள பாரதி ஸ்டேடியத்தில் 3 நாட்கள் நடந்தது. இதில் சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள ஜெய்கோபால் கரோடியா அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவி தபிதா 4 தங்கப்பதக்கங்களை வென்றார். அவர் நீளம் தாண்டுதலில் 5.9 மீட்டர் தூரம் தாண்டி புதிய போட்டி சாதனையையும் படைத்துள்ளார். அபுதாபியில் குறிப்பிட்ட வாகனங்களை தடுத்து நிறுத்தும் ரோந்து போலீசார் அவர்களுக்கு இன்ப அதிர்ச்சியாக பரிசு வழங்கி பாராட்டி வருகின்றனர். தேன்கனிக்கோட்டை அருகே
ஹீலிகம் ஏரிக்கு தண்ணீர் வரும் கால்வாய் அடைக்கப்பட்டதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதாக கிராம மக்கள் கலெக்டர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். நடிகை தீபிகா படுகோன் நடிகர் ரன்வீர் சிங் திருமணம் இத்தாலியில் நாளை நடைபெறுகிறது. திருமணத்திற்கு பின் ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் இந்தியா திரும்ப திட்டமிட்டுள்ளனர். IPL 2019 சீசன் போட்டி முழுவதும் நியூசிலாந்து அணி வீரர்கள் பங்கேற்று ஆட அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையின் ஓரங்களில் பூத்துக்குழுங்கும் காட்டு சூரியகாந்தி பூக்களை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர். திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாப சுவாமி கோவிலில் வேறு மதத்தினர் நுழைந்ததாக எழுந்த சந்தேகத்தின் பேரில் பாரம்பரியத்துக்கு குந்தகம் ஏற்பட்டதாக பரிகார பூஜை நடத்த தலைமை தந்திரி உத்தரவிட்டார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி திருவிழாவின் 5ஆம் நாளான நேற்று இரவு சுவாமி ஜெயந்திநாதர் வள்ளி தெய்வானையுடன் தங்க ரதத்தில் பவனி வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார். சுப்ரீம் கோர்ட் விதித்த கடும் நிபந்தனைகளால் சிவகாசி பகுதியில் உள்ள 1000 மேற்பட்ட பட்டாசு ஆலைகள் நேற்று முதல் மூடப்பட்டன. இதனால் 800,000 தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளனர். அயர்லாந்தின் ஆழ்கடல் பகுதியில் 1000 குட்டி சுறா மீன்கள் வளம் வருவதை ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர். மேற்கு கடற்கரை பகுதியில் 2500 ஆழத்தில் 100 பூனை சுறாக்களும் 1000 முட்டை ஓடுகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. குரூப் 2 தேர்வில் ஜாதியை குறிப்பிட்டு பெரியார் பெயர் குறிப்பிட்டுள்ளதாகவும் இந்த தவறுக்கு காரணமானவர்களை பணிநீக்கம் செய்ய வேண்டும் என்றும் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். புயல் திசை மாறியதால் கடலூர் பாம்பன் இடையே கரையை கடக்கிறது. விழுப்புரம் தஞ்சை திருவாரூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களுக்கு புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னைக்கு பாதிப்பு இல்லை என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெண்கள் 20 கிரிக்கெட் கோப்பையில் அயர்லாந்து அணிக்கு எதிராக ஆஸ்திரேலிய அணி 2வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. நக்சலைட்டுடனான துப்பாக்கிச் சண்டை மற்றும் குண்டுவெடிப்புக்கு இடையே சத்தீஸ்கர் மாநிலத்தில் முதல்கட்ட சட்டசபை தேர்தல் 70% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இந்தியாவில் 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 2,991 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி 1 கிராமின் விலை 40 ரூபாய். பெட்ரோல் லிட்டர் 1க்கு 80.42 ரூபாய்க்கும் 1 லிட்டர் டீசல் 76.30 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன.